கைரேக பதிலு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினமலர் நேர்களுக்கு வணக்கம் விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் அப்படின்ற ஒரு வாசகத்தை மேற்கோள் காட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த பத்து கால ஆட்சியில் சொல்லப்படும் குறைகளுக்கான விமர்சனங்கள் என்ன உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் தாண்டி மக்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும் வாக்காளர்கள் எதை பார்க்க வேண்டும் குற்றச்சாட்டு வைக்கப்படும் நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கான பின்னூட்டம் என்ன அதனுடைய பின்புலம் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக ஆடிட்டர் சேகர் நம்மோட வந்திருக்கிறார் நான் முதலே ஓபனிங்ல சொன்ன மாதிரி விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் அப்படின்ற வாசகத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதையும் அவர்கிட்ட கேட்டுருவோம் வணக்கம் நீங்கள் தான் சொல்லிருக்கீங்க அது அது என்ன பிழி விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டாருன்னா யார் விழிக்கலை யார் பிழைக்கணும் அதாவது விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் என்றால் இது வந்து ஒரு பெரிய தமிழ் கவிஞர் இந்த காலத்து கவிஞர் சொன்ன ஒரு சினிமா பாடல் தான் சினிமாவில் வந்த பாடல் தான் அது ஏன் விழித்து கொண்டாரெல்லாம் பிழைத்து கொண்டாருன்னா எப்போ வந்து ஒரு பொருளை உணர்ச்சி பூர்வமாக டிசிஷன் எடுக்காமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவு பூர்வமாக முடிவெடுக்கணும் விழித்து கொண்டு வரணும்னா கண்ணை வீழ்ச்சிக்கிட்டு பார்க்குறது மாத்திரம் இல்லை அறிவு விழித்து கொண்டிருக்க வேண்டும் மனது விழித்து கொண்டிருக்க வேண்டும் மனதும் அறிவும் விழித்தாதான் ஒரு டிசிஷன் வந்து ஒரு முடிவு வந்து நல்ல முடிவாக இருக்க முடியும் இங்கே விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டாருங்கிறது அந்த கண்ணை திறந்துட்டு தூங்காமல் கண்ணை திறந்துட்டு இருக்கிறது விழித்து கொண்டோரில் அறிவு விழித்து கொண்டிருக்க வேண்டும் அந்த அறிவு விழித்து கொண்டு வந்து அதற்குரிய முடிவுகள் எடுத்தால்தான் மக்கள் பிழைத்துப்பாங்க இது எதற்காக இப்போ சொல்ல வரோன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி பற்றி நிறையா ஊடகங்களில் வந்து நிறைய கேள்வி எழுப்பிட்ருக்காங்க இவங்க இதை என்ன பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது அப்படி யோசிக்கும்போது மக்கள் வந்து எது உண்மை இப்போ வந்து இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்குறாங்கங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிறாங்க போது மக்களை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் கேஸ் விலையை ஏற்றிட்டாங்க பெட்ரோல் விலையை குறைக்கிறது இல்லை எய்ம்ஸு கொண்டு வரல நீட்டை வச்சுட்டு எக்ஸாமை ஏமாற்றிக்கிட்டாங்க இப்படின்னு சரக்கு மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஏன்னால் நம்மளுடைய மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு டெம்ப்ரவரி மெமரி இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு மறந்துடுவாங்க நாளைக்கு புதுசாக வந்து அதை பற்றி இருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குற மாதிரி தங்கத்தோட விலை இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது வந்து சரி கிடையாது ஏன்னா நம்ம இன்றைக்கி போடுற ஓட்டு வந்து இந்த நாட்டோட பொறுப்பை இது மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு இல்லை இந்த நாட்டோட பொறுப்பை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருத்தர் கையில் கொடுக்க போகிறோம் தமிழகத்தின் இல்லை ஆந்திராவோட பொறுப்பு இல்ல கர்நாடகாவோட பொறுப்பு இல்ல இந்தியாவின் பொறுப்பை ஒரு இந்திய குடிமகனை சார்ந்த கட்சியில் கொடுக்க போறோம் முதல்ல அந்த லீடருக்கு அந்த தகுதி இருக்கா ஏன்னா ஒரு பிரதம மந்திரின்னு சொன்ன அந்த பிரதம மந்திரிக்கு இந்த நாட்டை உலகளவில் எடுத்து போவதற்கு தகுதி இருக்கிறதா அதை பார்க்கணும் அதனால தான் விழித்துக் கொண்டாரலாம் கொண்டார் நான் தமிழ்நாட்டை வந்து வீழ்ச்சிக்கிடுவேன் தமிழ்நாட்டை ஏமாத்துகிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு இல்லை இது தமிழ்நாட்டுக்குரிய எலெக்ஷனே கிடையாது இந்தியாவுக்குரிய ஒரு எலெக்ஷன் அப்போ அவர் உலகளவில் இந்தியாவை எடுத்துகிட்டு போவாரா இந்தியாவை இந்தியர்களுடைய எதிரிகள் இருந்து காப்பாற்றுவாரா இந்திய பொருளாதாரத்தை எடுத்து சொல்வார் எடுத்துச் செல்வாரா உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியவரா இந்திய மக்களுடைய ஒவ்வொரு குறைகளையும் அறிந்து தீர்க்கக்கூடியவரா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா இதில் அதிவதமான பணக்காரர்கள் இருக்கார்கள் கோடிக்கணக்கில் பெரிய பணக்காரர்கள் இருக்காரு அதே நேரத்தில் குடிசை கூட வாடகை கொடுக்க முடியாதவங்களும் இருக்கிறார்கள் அவங்களுக்கும் சாதாரணமாக பண்ணக்கூடாது இவங்களை மற்ற கவனிச்சுட்டு இருந்தால் எக்கனாமி டெவலப் ஆகாது ஒரு நல்ல எல்லாரையும் அணைச்சி கூட்டி கொட்டி போகக்கூடியவரால் அப்படியெல்லாம் மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் அறிவு பூர்வமாக எடுக்க வேண்டிய முடிவு அப்படி ஒரு அறிவுபூர்வமாக எடுக்க வேண்டிய முடிவு தான் இதை விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் அந்த கான்செப்டில் இன்றைக்கி என்னோட முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் பி இன்னைக்கு இந்த தகுதி இந்தியாவை இது இந்திய நாட்டுடைய எலெக்ஷன் இந்தியாவை உலகளவில் எடுத்து செல்லக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கி யார் அப்படின்னா மோடி அவர்கள்தான் ஏன்னா ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் இந்தியாவிற்கு என்ன மரியாதை இந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் மரியாதை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறது கண்ணில் கண்ட பார்வை இந்தியாவின் பொருளாதாரத்தை எடுத்து செல்வாரா பத்தாவது இடத்திலிருந்து இருந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் இந்திய ஏழை மக்களை கவனிப்பாரா அவர் அரசுக்கு வருவாரோ வருமாட்டாரோ தெரியாது ஆனா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே எண்பது கோடி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் சாப்பாடு உண்டுன்னு கேரண்டி பண்ணிட்டார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா விதத்துலேயும் இந்தி இந்தியா இந்திய மக்கள் இந்த நாடு அப்படின்னு ஒரு நாடாக பார்த்து ஒரு மாநிலமாக பார்க்காம ஒரு ஜாதியாக பார்க்காம ஒரு மதமாக பார்க்காம இந்தியாங்கிற நாடை பார்த்து அந்த நாட்டுக்குன்னு செய்யணுங்கிற ஒரு தியாக செம்மல் அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி மோதி தான் அப்போ அவர் இருக்கிற கட்சி தான் உயர்ந்த கட்சி அப்படிங்கிறது விழித்து கொண்ட மனித மனிதர்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால தான் இதுக்கு விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் முதன்முறையாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ரொம்ப லேட்டாகிட்டு இருந்தாலும் பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் அதில் விடுக்கப்பட்டிருக்கு இதில் நீங்கள் எதை ஆப்போஸ் பண்ணுறீங்க சாத்தியம் இல்லாதது அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா முதல்ல ஒரு பொது பார்வை காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையினுடைய பொது பார்வை உங்களுடைய பார்வை அதாவது எனக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஞாபகம் இருக்குது காமராஜரை தோக்கடித்த ஊர் எங்கள் ஊர் விருதுநகர் சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டியது காமராஜர் அண்ணாச்சு கருப்பட்டி விலை என்னாச்சு அப்படின்னு பேசுவாங்க எலெக்ஷனோட கோஷமே பக்த வச்சல் அண்ணாச்சு பால் விலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ அரிசின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் இன்றைக்கி ஆட்சி பண்ணிட்டுருக்குறவங்க அன்னைக்கு சொன்னது வந்து ரூபாய்க்கு ரெண்டு கிலோ அரிசி ஏன்னா அன்றைக்கி உண்மையிலே என்னென்னா பஞ்சம் அரிசி கிடைக்காது ரேஷன்லேயும் அரிசி கிடைக்காது ரேஷனில் அரிசி கிடைக்கணும்னா நீங்கள் க்யூவில் வந்து ரெண்டு மணி நேரம் நிற்கணும் ஒரு வாரம் எப்போ அரிசி வருதுன்னு தெரியாது இதெல்லாம் நடந்தது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் நடுவ இது உங்களை மாதிரி உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி சமயத்தில் உணர்ச்சியை கட்டியோட எலெக்ஷன்லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆடிடராக முப்பத்தேழு வருஷம் அனுபவம் இருக்கு இந்த அனுபவங்களை வச்சும் பார்க்குறேன் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இந்த நாட்டை வந்து சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் குடியரசு ஆகி ஆட்சிக்கு வந்து அதாவது குடியரசுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட் ஃபார்மேஷன் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எழுபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் இவங்க தான் ஆண்டிருக்காங்க இது மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கூட்டணி சேர்க்கிறோம் மோதியை எதிர்க்கிறோம் இதெல்லாம் சொல்லட்டும் வேணாங்கள எதிர்கட்சிங்கிறது ஒன்று வேணும் ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு தவறு செய்யும் போது கேட்கக்கூடிய ஒரு மந்திரி இருக்கணும்னு மந்திரியே எடுத்து கேட்கணும் ராஜாவை அப்போ குடியரசில் வந்து மந்திரி இடித்து கேட்க முடியாது ஏன்னா மந்திரி வந்து ஆளுங்கட்சியில் இருப்பார் அப்போ எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் ஆனால் அது வந்து எதிரி கட்சி மாதிரி இருக்கக்கூடாது இவங்க தான் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் எழுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தொம்போது மொரார்ஜி தேசாய் ஜனதா கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் இருந்தாங்க சாரி எழுபத்தி ஒம்போது எழுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒம்பது கரெக்ட் எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றொன்று வரைக்கும் பிபி சிங் கவர்மெண்ட் அவர் ரெண்டு வருஷம் இருந்தார் இது நான்கு ஆண்டுகள் ஸோ இதில் காங்கிரஸ் பார்ட்டிசிபேஷன் கிடையாது அதற்கடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோன்னா தொண்ணூற்றி டு ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கிடையாது கடந்த பத்தாண்டுகளாக காங்கிரஸ் கிடையாது இதெல்லாம் கூட்டினோன்னா ஒரு பத்தொன்பது ஆண்டுகள் காங்கிரஸ் ஆளவில்லை அப்போ மீதி ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டிருக்கு மீதி இருக்கிற ஒரு நான்கு ஆண்டுகள் காங்கிரஸ் சப்போர்ட்டில் தேவகோடா கவர்மெண்டாக ஐ கே குஜராத் கவர்மெண்ட்டுன்னு ஆளுக்கு ஒரு ஒரு வருஷம் டெம்பரரியாக இருந்த மாதிரி இருந்துட்டு போனாங்க இதெல்லாம் நான் கிண்டல்லாம் பண்ண விரும்பலை ஒரு நாட்டின் மேல் அக்கறை இருந்திருந்தால் ஐம்பது ஆண்டுகள் ஆளக்கூடிய கட்சி ஏன் இதை வந்து எக்கனாமிக்கலி டெவலப்புக்கு கொண்டு போகலை இன்னைக்கு குறை சொல்றான் ஏன் கொண்டு போகலை ஏன் இந்தியா வந்து டே பை டே டெவலப்மெண்ட்ல கம்மியாக போச்சு இன்னைக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு எலெக்ஷனில் வந்து ஒரு மக்கள் வந்து அதாவது இந்த தோக்க போகிறவன் வந்து இல்லை இந்த உயிர் விடுற காலத்தில் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த சாகர் சங்கரா சங்கராசங்கரான்னு கத்தினாங்களாம் சொல்லுவாங்க வயசான பெரியவங்கள்லாம் இத்தனை நாளாக பண்ணதெல்லாம் தப்பு செத்து போகும்போது சங்கராசங்கரான்னு இருக்க எங்கேந்திரா அவனுக்கு புண்ணியம் கிடைக்குங்கிற மாதிரி கட்சி போயிட்டே இருக்கு கீழே இப்போ தான் மக்களை பற்றி ஞாபகம் வருது சென்ற எலெக்ஷனில் ராஜீவ் ராகுல் காந்தி சொல்கிறாரு போன எலெக்ஷனில் சொன்னார் ஏழைகளுக்கெல்லாம் ரூபா கொடுத்துருவேன் மாதம் மாதம் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரரூபா கொடுப்பேன்னார் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு பெண்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பேங்கிறாரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் அவர் என்னைக்காவது இந்தியா பட்ஜெட் அவர் பார்லிமெண்ட்டில் எம்பியா இருக்காரு என்னைக்காவது பட்ஜெட் பேப்பரை எடுத்து படிச்சிருக்காரான்னு தெரியுமான்னு இருக்கு இதை போட்ட உடனே அவங்க இல்லை அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணவங்க யாராவது இந்தியாவோட பட்ஜெட்டை படிச்சிருக்காங்களா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறேங்கிறாங்க ஆண்டுக்கு தான் ஒரு லட்சம் நல்ல வேலை மாசத்துக்கு ஒரு லட்சம் சொல்லலை முப்பத்தாறு கோடி பெண்களுக்கு மேல இருக்காங்க அதாவது நான் வந்து பெண்களில் எந்த பெண்களை எடுத்துக்கிறேன்னா இந்த எண்பது கோடி குடிமக்களுக்கு அரிசி கொடுக்குறாங்கல்ல பாரதிய ஜனதா கட்சி எண்பது கோடி மக்களுக்கு அரிசி கொடுக்கறது அந்த எண்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கோடி பேர் பெண்களாக இருக்காங்க அவங்களுக்கு தலைக்கு ஒரு லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தாறு லட்சம் கோடி வேணும் இந்தியாவோட பட்ஜெட்டே அதுக்கு மேலே கிடையாதுங்க அப்போ பெண்களுக்கு மற்ற வீட்டில் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டு இந்தியாவில டிஃபென்ஸுக்கு கிடையாது எஜுகேஷன் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது எதுவுமே கிடையாது சொல்லிட்டு வர ஏன்னா இன்னைக்கு இந்தியா நீங்க எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டு நாற்பத்தி நாலு லட்சம் கோடி செலவு மொத்தம் முப்பத்தாறு லட்சம் கோடி தான் கிட்டத்தட்ட வருமானம் அப்போ முப்பத்தாறு லட்சம் கோடி முப்பத்தாறு லட்சம் முப்பத்தறு கோடி பெண்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா முப்பத்தாறு கோடி பெண்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு லட்சம்னா முப்பத்தாறு கோடி லட்சம் இல்லை அப்ப மக்கள் வந்து முட்டாள்கள்ங்கிறத நல்லா நினைச்சிட்டு இருக்காங்க தலைவர் என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் சொன்னால் த வேத வாக்கு அப்படின்னு நினச்சிட்டு கேட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க இது முடியக்கூடிய சாத்தியக்கூடிய காரியமாக நீங்களே மக்களே யோசிக்கட்டும் என்னுடைய கண்ட்ரியோட இர்னிங் இன்கமே முப்பத்தாறு லட்சம் கோடி ஆனால் அதுக்கே நான் நாற்பத்தி நாலு லட்சம் கோடி போட்டு நான் வந்து கடன் எவ்வளவு இது எவ்வளவுன்னா நான் போட்டிருக்கேன் நான் இப்போ பட்ஜெட்டை பற்றி பேச ரொம்பல அதை பெண்களுக்கு மற்றம் கொடுத்துட்டா மற்றவங்களுக்குலாம் எங்கே பண்ண போகிறது அப்போ இது கொடுக்க முடியாத ஒன்று நம்பர் ஒன் அப்புறம் இந்த மன் ரேகா ஸ்கீமில் மினிமம் வேஜா நானூறுரூவா கொண்டு வருவேங்கிறார் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு இதை கேரண்டி பண்ண முடியுமா அவனால் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற நிலை முந்நூற்றி முன்னூற்றி ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க முந்நூறுவாய்க்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நானூறுவா நான் அவங்க சொல்லி ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்களே நான் சும்மா ஏற்றி போடுறேன் அதோட அவுட்புட் என்ன என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் சொன்னேன்னா அடுத்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்ததுன்னா அந்த மோடி அரசாங்கத்தை நான் டைரக்டா கேட்டுக்கிறது என்னன்னா பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அடுத்த எலெக்ஷன் இனிமே இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எந்த ஒரு ஃப்ரீபியோ எந்த ஒரு இது வேணாலும் கொடுக்கணும்னா அதுக்கு எங்கேருந்து பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் போடுவாங்க அதுக்கு எங்கேந்து வருமானம் வரும் அந்த வருமானத்தை எப்படி கொண்டு வந்து செலவழிப்பார்கள் என்று அவர்கள் காட்ட வேண்டும் சும்மா வாய்ப்பந்தல் போட்டு மக்களை ஏமாற்றக்கூடாது அதனால் நீங்கள் என்ன கேட்டது கேட்டீங்கன்னா காங்கிரஸுடைய பட்ஜெட்டு இப்போ எலெக்ஷன் அறிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே குரங்கு ஏற்கனவே குரங்கு தேனியும் குடிச்சிருச்சு கள்ளியும் குடிச்சிருச்சு அந்த குரங்கு எப்படி இருக்கும் தேளும் கொட்டிடுச்சு அதில் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க ஏண்டா தேளு கொட்டி கல் குடிச்சு தேனியும் குடித்த குரங்கு மாதிரி சுற்றிட்டுருக்க அப்படிம்பாங்க ஏன்னா என்ன பேசுகிறேன்னே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய எலெக்ஷன் அறிக்கை சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான் யாராவது ஒருத்தர் இதை பண்ண முடியுமான்னு அவங்களே யாராவது வந்து நேருக்கு நேர் விவாதத்துக்கு வருது நான் தயார்